அன்புள்ள தருமபுரம் ஆதன கலைக்கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் எங்களை எல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கக்கூடிய தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சேகர்பாபு அவர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மெய்யநாதன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே, டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையர் முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி ஐஏஎஸ் அவர்களே, கல்லூரியினுடைய செயலர் செல்வநாயகம் அவர்களே, முதல்வர் சாமிநாதன் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, மடத்தினுடைய ஆன்மீக பெருமக்களே, என் கண்ணின் மணியான மாணவ செல்வங்களே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தருமபுரம் ஆதீனத்தின் முப்பெரும் விழாவிலே பங்கேற்று பல நல்ல நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியோடு அரங்கேற்றும் வாய்ப்பை இந்த மேடையில் நான் பெற்றிருக்கிறேன். 16ஆம் நூற்றாண்டில் குருஞான சம்பந்தரால் தொடங்கப்பட்ட மிக மிக பழமையான மடம் இந்த தருமை மடம். திருவள்ளிபுத்தூரில் பிறந்து மதுரையில் ஞானம் பெற்று திருவாரூருக்கு வந்து சேர்ந்த குருஞான சம்பந்தர் உருவாக்கியது இந்த மடம். அன்று முதல் இன்று வரை ஆன்மீக பணிகளிலும் தமிழ்ப்பணி, மருத்துவ சேவை, கல்விப்பணி, அறப்பணி ஆகிய சமூக பணிகளிலும் தருமை மடம் ஈடுபட்டு வருகிறது. இந்த தொண்டுள்ளம் தொடர்ந்து தொய்வின்றி தொடர வேண்டும். 1946ஆம் ஆண்டு தருமையாதீனத்தினுடைய 25வது குருமகா சன்னிதானம் அவர்கள் தொடங்கிய இந்த கல்லூரியினுடைய வெள்ளி விழாவில் 1972ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களும் பொன்விழா நிகழ்ச்சிகளே கல்வி அமைச்சராக இருந்த இனமான பேராசிரியர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது பவள விழா கண்ட இந்த கலையரங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இங்கு பவள விழா, இந்த முப்பெரு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் பவள விழாவையும் இணைத்து நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இதில் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டால், வரக்கூடிய செப்டம்பர் மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். அந்த பவள விழாவை கொண்டாடுவதற்கு முன்பு உங்கள் பவள விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திருவாரூர் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்த
மகாவித்வான் ச தண்டபாணி தேசிகர் அவர்கள் பின் நாட்களில் இந்த கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தார் என்ற சிறப்பும் இந்த கல்லூரிக்கு உண்டு என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தர்மயாதீன மடத்தோடு தமிழ் நட்பு மட்டுமல்ல, எங்களுக்கு குடும்ப நட்பும் உண்டு. தர்மயாதீனத்துக்கு கட்டப்பட்ட 27 கோவில்களில் ஒன்றுதான் தலைவர் கலைஞருடைய திருக்குவளையாகும். அதனால்தான் எங்களுக்கும் இந்த தர்மயாதீனத்திற்கும் குடும்ப தொடர்பு உண்டு என்று நான் கொஞ்சம் தர்மயாதீனத்துக்கு கட்டப்பட்ட 27 கோவில்களில் ஒன்றுதான் தலைவர் கலைஞருடைய திருக்குவளையாகும். அதனால்தான் எங்களுக்கும் இந்த தர்மயாதீனத்திற்கும் குடும்ப தொடர்பு உண்டு என்று நான் கொஞ்சம் கம்பீரமாக உரிமையோடு சொன்னேன். 1972 ஆண்டு இங்கு நடைபெற்ற வெள்ளி விழாவில் உரையாற்றிய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னொரு தகவலையும் சொன்னார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவகிரகங்களையும் ஒன்று சேர்த்து குடமுழுக்கு நடத்திய நேரத்தில் கொடிமரத்தை சுற்றுகிற பெண்கள் பாட்டு பாடுவது வழக்கமாம். அதுவரையில் அப்படி பாட்டு எழுதப்படாத சூழலில் அருகில் இருந்த எனது தாத்தா, தலைவர் கலைஞருடைய தந்தை என்ன தாத்தா, முத்துவேலிடம் சொல்லி ஒரு பாட்டு எழுத கேட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த இடத்திலேயே முத்துவேலரும் ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக தட்டி சுற்றும் பெண்கள் அதனை பாடியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஆலயத்திற்குள் நபகரங்களை கொண்டு சென்றார்களாம். இது கலைஞர் அவர்கள் சிறுபிள்ளையாக பார்த்த காட்சி. இதனை தலைவர் கலைஞர் அவர்களே தருமை கல்லூரி வெள்ளி விழாவில் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறார். திருக்குவளை ஆலயத்திலும் முத்துவேலர் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். தற்போது 27வது குருமகா சன்னிதானம் அவர்களை நம்முடைய அறநிலத்துறை அமைச்சர் அவர் சேகர்பாபு என்று பெயர் பெற்றிருந்தாலும் நாங்கள் எல்லாம் அவரை எப்பொழுதும் செயல்பாபு செயல்பாபு என்றுதான் பெருமையோடு அழைப்பதுண்டு. அந்த பெருமைக்குரிய சேகர்பாபு அவர்கள் மூலமாக நான் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட இயல் கருத்தியலுக்குள் எல்லாமும் அடங்கியிருக்கிறது. அந்த வகையில் அனைத்து துறையையும் சமவிகிதத்தில் நாங்கள் வளர்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக இந்து சமய நலத்துறையை மிக மிக சிறப்பாக நிர்வகித்து வருகிறோம். 10 கலைக்கல்லூரிகள், கோயில் திருப்பணிகளை ஒருங்கிணைக்க குழு, இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள பழமையான கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்து குடமிழக்கு நடத்த உத்தரவு, திருக்கோயில் பணிகளை மேற்கொள்ள மண்டல மாநில அளவிலான வல்லுநர் குழு, தற்போது வரை 3986 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்காக வல்லுநர் குழுவால் அனுமதி, 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பழமையான வரலாற்று சிறப்புமிக்க 112 திருக்கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்ய 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்த நிதியாண்டில் மட்டும் 5078 திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் என இந்து சமய நலத்துறையை காத்து வரும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இதனை மக்கள் அறிவார்கள். அறிவது மட்டுமல்ல, அதை அறிந்து கொண்டு வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நீதிபதிகளே, அறநிலத்துறைக்கு நாம் ஆற்றும் பணிகளை பார்த்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் செயல்பாடுகள் ஆட்சிக்கு மட்டுமல்ல திருக்கோயில்களின் விடியலுக்கும் வழிகாட்டியாக உள்ளது என்று பல்வேறு மடாதிபதிகள் வெளிப்படையாக பாராட்டி வருகிறார்கள். அந்த வகையில் ஏழையின் சிரிப்பில இறைவனை காணும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. நாளை மாணவர்களின் பசியாற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அது விரிவாக்கம் செய்யப்படவிருக்கிறது.
அப்படி விரிவாக்க செய்யப்படக்கூடிய இந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் படித்த திருக்குவளை பள்ளியிலிருந்து அதை நான் தொடங்கி வைக்க இருக்கிறேன். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் இயக்கத்தை போக்கும் வகையிலான மக்களுக்கான திட்டம்தான் காலை உணவு திட்டம். அனைத்து நன்மைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடாது என்று இயங்கும் ஒரு கூட்டம்தான் எங்களுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபடுகிறது. அதனை பற்றி எனக்கு கவலை இல்லை. தருமபுரம் ஆதீனம் போன்ற நல்லிணக்கத்தில் சகோதரத்தை விரும்பும் குருமா சன்னிதானங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு போதுமானது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பண்பாட்டுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஆன்மீக பெரியவர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்கள், போராடி இருக்கிறார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ் காக்கும் போராட்டம், சமூக சீர்திருத்த இயக்கம் உள்ளிட்ட அனைத்திலும் இனம், மொழி, நாட்டு உரிமைக்காக ஆன்மீக ஆளுமைகள் தங்களது பங்களிப்பை கடந்த 100 ஆண்டுகளாக செலுத்தியதைப் போல இன்றைய ஆன்மீக ஆளுமைகளும் பங்களிக்க வேண்டும். தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும், தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ்நாடு என்ற மாநிலம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த மூன்றும் காப்பாற்றப்பட்டால்தான் இதுபோன்ற தமிழ் மடங்கள் எந்த நோக்கத்துக்காக 400 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும். இங்குள்ள மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம், கல்வியில் மிக மிக உயரங்களை நீங்கள் அடைய வேண்டும். நேற்று சந்திரயான் 3 விண்கலம் நிலாவிலே தரங்கியிருப்பதன் மூலமாக நமது இந்திய நாட்டை உலகமே வியப்போடு திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த சாதனைக்கு பின்னால் சந்திராயன் 3 விண்கல பயணத்தின் திட்ட இயக்குநராக இருப்பவர் நமது தமிழ்நாட்டை விழுப்புரத்தை சார்ந்த வீர முத்துவேல் அவர்கள். அது மட்டுமல்ல, அரசு பள்ளி ஒன்றில் படித்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். அவர் போன்ற அறிவியலாளர்களை கல்வியில் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். பல்வேறு துறைகளில் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும். அனைவரும் தமிழ் தாயின் பிள்ளைகளின் நோக்கத்தோடு செயல்படுவதற்கான உணர்வை அனைவரும் பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களின் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் தயங்காமல் சொல்லுங்கள், நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறோம். இது எனது அரசு அல்ல, நமது அரசு. மீண்டும் சொல்லுகிறேன், இது எனது அரசு அல்ல, நமது அரசு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.